மூன்றாம் பிறை இருக்கும் முடிமீது தவம் இருக்கும் சிவநாதன் தேவியே மலர் கோடி தூவியே உனை நினைத்தேன் இன்னும் அழைத்தேன் ஓடோடி வாரும் அம்மா அவங்களுக்கு இதே வேலையா போச்சு அடியில ஊர்னா தானே மேல வரும் நிலத்தடி தண்ணீர் வத்தி போச்சு
தக்காளி பச்சை மிளகாய் கத்திரிக்காய் வெண்டைக்காய் வண்டியை தான் கொண்டு நிறுத்திட்டால அப்புறம் கூறேன் எப்படி கீரை நல்லதாமா கீரை உன்ன கேக்கலையா கீரை என்ன விலன்னு கேட்டேன் ஒரு ரூபா கத்திரிக்காய் கிலோ நாலு ரூபா நேத்து ஒரு மூணு ரூபாய் கொடுத்தானே விலைவாசி ஏறி போச்சுமா முருங்கக்காய் என்ன விலை ஒன்னு ஐம்பது ஒன்னு ஐம்பதா இல்ல ஒரு ரூபா ஐம்பது பைசாவா ஒரு ரூபா ஐம்பது பைசா என்ன இது வெண்டைக்காய்லாம் அப்படி முத்தலா இருக்கு என்னம்மா காலங்காத்தால போனி பண்ண மாட்டேங்கிற வெண்டைக்காய் எல்லாம் ஒடிச்சு போட்டு சுத்த சாவு கிடைச்சிருக்க யாரு பார்த்து சாவு கிடைக்குன்னு சொல்றேன் மொத்த வண்டி விலை பேசா இருநூறு ரூபாய் தேராது எம்மா பெரிய போடி சொல்லியங்க அத்த கஸ்மார பேமாரி சோமாரி இன்னொரு தபா உன் வாயில இருந்து அந்த வார்த்தை வந்துச்சு நாக்கு இசு வச்சு கேசு ஜாக்கிரத அம்மா அம்மா போன போட்டு விட்டுருமா நீங்க சும்மா இருந்த அத்த என் முன்னாடி உங்களை ஒருத்த சாவு கிராக்கின்னு கூப்பிடுறா அவனை சும்மா விட்டுறதா தாயே ஆள விடுமா இன்னும் திருப்பி வர மாட்டேன் ஓடிட்டான் ஒரு கோடீஸ்வரனுக்கு மகளா இருந்தாலும் இப்படி ஒரு எளிமையான பொண்ணு எனக்கு மருமகளா வர்றதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணுங்க நல்ல வயிறு படைக்க சாப்பிடுங்க அறிவியல் கடா உனக்கு இதெல்லாம் கொண்டு போய் அவருக்கு போடலாமாடா அவர் பார்க்காத மீனா ஃபாரின் மீன் தான் சாப்பிடுவார் இந்த இந்திய மீனை கொண்டு போய் மறுபடியும் குளத்திலேயே விட்டுரு அது ஒரு சிக்கலும் செடுக்குமா இருக்குதே அதத்தான் சிங்கப்பூர்காரங்க சாப்பிடுவாங்க அதனாலதான் அம்மா வாங்கி வச்சிருக்காங்க ஆமா அது அப்படியே தட்டோட இங்க வை சாப்பிடுங்க இது என்ன மீனா இல்ல மவுசா இருக்குனா வாசிக்கிற ரசிச்சு சாப்பிடுமா தம்பி மீனை பார்த்து ஜாக்கிரதையா சாப்பிடு தொண்டையில முள்ளுகள்னு மாட்டிக்கிச்சு அப்புறம் வாயால பேச முடியாது சாப்பிடவும் முடியாது மீன் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கு மீதி அப்படியே எடுத்து வை காலையில இட்லிக்கு அதுதான் நான் இங்க காஞ்சி போயிருக்கிறேன் உனக்கு காலையில இட்லிக்கு மீன் குழம்பா காலையில அது இருக்குதான் நான் பாக்குறேன் சாங்கு சக்கு 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 சாங்கு சக்கு என்ன லைட் அணைக்க துடிக்கிற ஒருவேளை நாம லைட் பண்ணிட்டுமா என்னங்க சாரி கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன் எதுக்கு அதுக்குதான் ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்க ஆரம்பிக்கலாமா என்ன முதல்ல இருந்த நேரத்தை விடு பிளீஸ் ராஜத்துல கொஞ்சோண்டுமா கொஞ்சோண்டு இன்னைக்கு மீன் திங்காம விட போறதில்ல எங்க ஒளிச்சு வச்சிருக்கானுங்க எங்க அடா 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 ஐயோ ஐயோ மீனே என் தேனே ஒரு குவார்டர் அடிச்சிட்டு மீன் அமிக்கிற வேண்டித்தான் பழைய சோத்துக்கு இந்த மீன் எப்படி இருக்கும் ஆஹா பிரமாதம் பழைய சோறு ஐயோ என்னங்க பாத்திரத்தை எந்த ரூட்டு விட்டுறீங்க பாத்திரத்தை கடப்பாதியா
என் எதிரிலேயே மீன அந்த வெட்டு வெட்டுறீங்க. தாங்க முடியல, அதனால தான் கோட்டர் ஏத்துக்கிட்டு சமய கட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிட்டேன். ஐயோ திருட, எல்லாரும் எங்க போயிட்டீங்க? ஐயோ அழகாச்சர் வராங்க, என்ன பண்ணு சொல்ற? திருட, நீ அந்த பக்கம் கட்டு, நான் எந்த பக்கம் கட்டுறேன் கட்டு. திருட யாரெல்லாம் குழப்ப கெடுக்கிறாங்க கரெக்ட் பசங்க. ஐயோ நான் பணக்காரிங்கிறது ஊருக்கே தெரிஞ்ச விஷயமாச்சே, நினைச்சேன் அப்பவே நினைச்சேன் இப்படி எல்லாம் ஏதாவது நடக்கும். எல்லா பக்கம் தேடி பார்த்தா யாரும் இல்ல. அது வேற ஒண்ணும் இல்ல, பூனை பாத்திரத்தை உருட்டிருச்சு, நான் தான் திருநாக்கு நினைச்சு கட்டிட்டேன். எல்லாரும் அவங்க வேலை பார்த்து போய் படுங்க. திருட இல்ல இல்ல, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. விடியற வரைக்கும் யார் இங்க இருந்து போக கூடாது, எல்லாரும் இங்கே உட்காருங்க. விடிய விடிய இங்கேயே வா. மாமா நைனாவை வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறது பூனையை மடியில கட்டிக்கிட்டு சகுனம் பாக்குற மாதிரிதான். ஆமாமா, இந்த கணக்கு வேற கண்ணை உருட்டிட்டு ஒரு தினசா பாக்குறான். இந்த விஷயம் லீக் ஆச்சு, அழகு என்ன கொன்னுருவா. என்ன பண்றது? நைனா சிங்கப்பூர் போறாரு. என்னது அப்படின்னு சொல்லி தண்ணியில தள்ளி விட்டுருவோம். தண்ணியிலயா? ஆஹா, அவர் தண்ணியில இருக்கும்போது குப்பத்துல தள்ளி விட்டுருவோம். அவர் இங்க வேணாம். அப்படியே பண்ணிருவோம். யோ, என்ன சிங்கப்பூர் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு பழையபடி சீக்கிரம் குப்பத்துக்கு கூட்டி வந்துட்டியா? நானே சிங்கப்பூர் பார்த்தது இல்ல, நீ அலையறியா? இனிமே இங்கேயே கட. ஓஹோ, நீங்க ஏசிலையும் கீசிலையுமா சுகமா பங்களாவில் இருக்க வேண்டியது, நான் கொசு மூட்டு பிச்சோட இங்க கொடுத்து நடத்த வேண்டியதா? இப்பவே உன் வீட்டுக்கு போற, உன் வீட்டுக்காரிக்கிட்ட எல்லா உண்மையும் புட்டு புட்டு வைக்கிறேன். இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க? ஏயா, என் வீக் பாயிண்ட் தெரிஞ்சு மடக்கிறியா? உன்னுடைய வீக்னஸ் தான் இந்த வீரபாணியினுடைய பலம். இந்தா உனக்கு இந்த மாதிரி எல்லா வசதியும் செஞ்சு தர்றேன். இந்த வீட்டு விட்டு நீ வெளியே வராத, குறிப்பா அந்த வீட்டு பக்கம் நீ தலை வச்சே படக்கூடாது. அப்படின்னா ஒரு கண்டிஷன் சொல்லு. தினம் 6 மணிக்கு சகல வசதிகளோட இது மாதிரி பாட்டில் வரணும். வரல. 6:30 வீட்டு தெருக்கோடியில் நின்று வீரபாண்டின்னு கத்துவேன். அப்பவும் வரல. 7:00 உன் வீட்டுக்கு முன்னால நின்று டேய் வீரபாண்டின்னு கத்துவேன். ஐயா அப்பவும் வரல. வீட்டுக்குள்ள நுழைஞ்சி கலீஜ் பண்ணிருவேன், உன் பொழப்பு நாரிடும். சம்பந்தி அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க, எல்லா வசதியும் பண்ணி தர்றேன். இந்த கோட்டை கொஞ்சம் கழட்டி கொடுக்க, ரொம்ப நாளா வாட கொடுத்துட்டு இருக்கேன். அம்மா, என்ன நம்பி இருந்தீங்க? உங்க பிரச்சனை தீர்ந்து போச்சு. உங்களையே நம்பி இருக்கிறேன், ஏன் பிரச்சனை தீர மாட்டேங்குது. என்னையா உன் பிரச்சனை? குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, ஒரு வாரம் டைம் கேட்டிருக்கிறேன். என்னது, அழகு நாச்சியாரோட மேனேஜர் பள்ளிக்கூடத்துல போய் கையை கட்டிக்கிட்டு நிக்கிறதா? என்ன ரொம்ப அவமானப்படுத்துற நீ? எவ்வளவு வேணும் உனக்கு? ஒரு 500. 500? வேணா வேணா, ஒரு 5-10 குறைச்சுங்க. 1000 ரூபாய் புடி. புடியா? எனக்காக எவ்வளவு சின்சியரா உழைக்கிற நீ? இனிமே உனக்கு வேணுங்கிறத எடுத்துக்கிட்டு பாக்கிய கொடுத்தா போதும். ஆமா. அழகு என்னங்க? லேவாதேவி பேசிக்கிட்டு இருக்கல, அனாவசியமா டென்ஷன் பண்ணாதீங்க. என் சொந்த பொண்டாட்டிகிட்ட சொந்த விஷயமா பேசிக்கலாமா? ஒரு 1.5 நிமிஷத்துக்குள்ள உங்க வளர்ல முடிங்க. அழகு, இந்த மேனேஜர் கூடவே இருக்கிறதுனால ஃப்ரீயா அதையும் பேச முடியல. ஒரு வாரத்துக்கு முன்னால உங்ககிட்ட ஒண்ணு கேட்டேனே, அதை இன்னைக்கு தரக்கூடாதா? என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரியா போகுது? இல்ல, ஒரு வாரத்துக்கு முன்னால ஒரு 100 ரூபாய் கேட்டா அதை தரக்கூடாதான். வீட்டுக்குள்ளேயே இருக்கிற ஆம்பளைக்கு 100 ரூபாய்க்கு என்னங்க செலவு? ஆம்பளைன்னா 1800 செலவு இருக்கும். உங்களுக்குமா எங்க ஒரு செலவு எடுத்து சொல்றது? சோப்பு வாங்கணும். அதான் 10 வாங்கி பாத்ரூம்ல அடிக்கிறீங்கல்ல, அது நாய்க்கு போற சோப்பாச்சே. ஐயோ, அது செத்து போச்சே. அந்த சோப்பு போட்டு குளிச்சதுனால தானே நாய் செத்துது. இல்ல, அத கணக்கு புள்ளைக்கு கொடுக்கலான்னு பார்த்தேன். 1.5 நிமிஷம் ஓடி போச்சு. தள்ளுங்க. அம்மா, 6:00 ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட். நீங்க வக்கீல் வரராஜன் வீட்டுக்கு போய் ஊசி போட்டுக்கிறீங்க. அவர் வீட்டு மாடியில் தானே டாக்டர் பாலகிருஷ்ணன் கிளினிக் வச்சிருக்கிறாரு. அம்மா, அம்மா, அம்மா. யாரது? வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன கும்பலா வந்திருக்கீங்க? எலெக்ஷனா? எலெக்ஷன் இல்லம்மா, கலெக்ஷன். என்ன விஷயம்? வெயில் காலத்துல ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கம்மா. தண்ணி பந்தல் வைக்கலாம்னு இருக்கீங்களா? தண்ணி போலான்னு இருக்கோம். என்னது சொன்னாரியா? ஏமா, நம்ம ஏரியாவில் நீங்கள் தான் குடை வரலன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்ம பஸ் ஸ்டாண்டில் ஒரு நெல் குடை வைக்கலான்னு இருக்கிறோம். வெயிலுக்கு ஜனங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கம்மா. அதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் கவர்மெண்ட் இருக்குதையா? கவர்மெண்ட் காட்டினா அவங்க வேற யார் பேரையாவது வச்சுடுவாங்க. நாங்கள் உங்கள் பேரை வச்சு உங்கள் கையாலேயே திறப்புழா பண்ணலான்னு இருக்கிறோம். பேப்பரில் உங்கள் ஃபோட்டோவை போடலான்னு இருக்கிறோம். எங்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க? அதை கட்டுறதுக்கு 10,000 ரூபாய் ஆகும். அம்மா மனசு வச்சு எவ்வளோ கொடுத்தாலும் சரி, உங்கள் பேரை வேற வைக்கிறோம். ஏயா, அம்மா எவ்வளோ கொடுப்பாங்கன்னு நீ நினைக்கிற? இந்தாங்க 500 ரூபாய். அம்மா, இது உங்க கையாலே எழுதிருங்கம்மா. அத்தை இருங்க இருங்க. என்னம்மா? நீங்க பாட்டுக்கு 500 ரூபாய் கொடுத்துட்டு
பக்கத்து வீட்டுக்காரி 1000 ரூபாய் கொடுத்துட்டு அவன் பேர்ல போட்டுருவாங்க. போடக்கூடாது. உங்க அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி ஏதாவது செய்யுங்க. இவங்களுக்கு இது போதுமா? ஐயோ, என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? உங்க பேர்ல பேனர் வைக்க போறாங்க. உங்க பேரு பேப்பர்ல கொட்ட எழுத்துல வரப்போகுது. உங்க போட்டோ வேற பேப்பர்ல போட போறாங்களே. என்ன கொடுக்கலாங்கிற? சும்மா ஒரு 5000 தாண்டி வீசுங்க. 5000 ரூபாயா? நீங்க கொடுக்குறீங்க இல்ல நான் சிங்கப்பூர் பணத்துல இருந்து கொடுக்குறேன். வேண்டாம் வேண்டாம். அழகுநாச்சியார் 5000 ரூபான்னு இங்கிலீஷ்ல எழுது. என்ன போன உலகம் என்ன காணா? ஏய், 500 சொல்லு, 5000 உளறாத. சரி சரி, என்ன அந்த பக்கம் போயிட்டு இருக்கீங்க? பணம் வாங்கிட்டு வந்தீங்களா? எடுங்க எடுங்க எடுங்க. நான் தேடிட்டு இருக்கறேன். அது என்னது? அது அது உனக்கு தேவையில்லாதது. இந்த பேசினபடி உனக்கு 350 ரூபாய், 150 ரூபாய் எனக்கு. அந்த பணம் எது? அது எங்க சாமர்த்தியத்துல வாங்கினது. உள்ள வாங்கினது தானே? ஆமா. அது அது எங்க பணம்? குடு குடு. முடியாது. யோ, மீனாட்சி, எடிய பணத்தை. எந்த பணத்தை? ஆ, முட்டனை பாரு. இது அவர் கேட்கவே இல்லையா? இதுல எங்களுக்கு ஒண்ணும் இல்லையா? தங்கச்சி வர. இந்தாங்க மாமா. எனக்கு எதுக்குமா இவ்வளவு பணம்? உங்க அப்பாவுக்கு தனி வாங்கி கொடுக்கறது தானே கேட்டேன். ஏன்னோ என்னத்துக்கு 100, 50 அலையிறீங்க? அதான் மொத்தமா வாங்கி கொடுத்துட்டேன். ஜம்மா இங்க போங்க. சரிம்மா ஜம்மா. இப்போ காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கடை விடுமுறை. அந்த ஆளுகிட்ட இன்னைக்கு மாட்டிக்கிட்டுமே. ஏப்பா, வேற எங்கேயும் சரக்கு கிடைக்காதா? சரக்கு கிடைக்காதனால தான் சார் உட்காந்து நிக்கிறான். நாளைக்கு காலையில கடை திறந்தவன்னா மொத எல்லாம் வாங்கி தான் போவோம். இப்ப என்ன பண்றது? காந்தி ஜெயந்தி கடை மூடுவான்னா நேத்தே வாங்கி வச்சிருப்பேன். என்ன பண்றதுன்னு தெரியலையே அந்த ஆளுக்கு. வீரபாண்டி, இன்னைக்கு மாட்டணும். ஏய் வீரபாண்டி, மணி 6 ஆச்சு, மறந்துட்டியா? பாட்டில் என்னாச்சு? 7 மணி ஆச்சுனா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு உன்னை தூக்கி போட்டு திட்டிடுவேன். ஆமா. ஐயோ, நைனா வந்து நார் எடுத்துருவார் போல இருக்கே. வெளிய வாடா. அங்கே நின்னு தொலை. மானத்தை வாங்க வந்து. என்னம்மா, நல்லா இருக்கிறியா? நீ தான் நார் அடிக்க பாக்குறிய. வா வீடு பாப்பா. பாட்டில் பாட்டில் வா. ஐயோ, பாட்டில் குடுக்கறேனம்மா. இப்ப என்ன 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 என்னத்துக்கு நீ அங்க கட்டிட்டு வந்த? ஓ, மாமனார் ஒப்பந்தத்தை மீறிட்டா. பெரிய ரஷ்யா இந்தியா ஒப்பந்தம். ஒரு நாள் குடிக்காட்டி என்ன செத்தா போயிருவே. பேச மாட்ட. குப்பத்துல பிறந்து கூவி கூவி மீன் வித்து கட்டப்பட்டிருந்த உன்னை பங்களாவில கட்டி கொடுத்தேன் பாரு. என் புத்திய செருப்பால் அடிக்கணும். என்னது, நீ கட்டி வச்சியா? நீ மாப்பிள்ள பாத்திருந்தனா ஃபுல்லா வாங்கிட்டு வந்து ஆஃப் உனக்கு ஆஃப் அவனுக்குன்னு ஊத்தி கொடுத்து சேர்ந்து குடிக்கிற ஆளா பார்த்து கட்டி வச்சிருப்பேன். எனக்கு இந்த நல்ல வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு காரணம் எங்க மாமனார் தான். உன் அல்ப புத்திக்காக அந்த நல்ல மனுஷனை மாட்டி விட பாத்தியே. நீ எல்லாம் ஒரு அப்பனா? இந்த பார், எனக்கு நீ துணையா இருக்காட்டியும் எனக்கு வினையா இருக்காத. அது போதும். இன்னைக்கு நான் ஒரு உண்மையை சொல். லட்சுமி அண்ணே, ஞாயிறு போதுனே. அதான் நீ இருக்கடா. வாங்கடா ரே, வாங்கடா. ஏப்பா, என்னப்பா இப்படி பண்ணிட்ட? என்ன பண்ண? அது இல்லடா, உனக்கு கல்யாணம் நடந்தது இல்ல. முதல் இரவுல என்ன நடந்துச்சு ஒரு விவரமும் தெரியலையே. கேட்க ஆசையா துடிச்சுக்கிட்டு இருக்கோம்டா. இந்த சின்ன வயசுல அர்த்தம் பண்ணாட்டி விஷயத்துல ஏன்டா அப்படி சொல்லி விடுற? நீ சொல்லல, இவன் மண்டையை வெடிச்சிடும். ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா சொல்றேன். ஒண்ணும் நடக்கலையே. தெரிஞ்சது. ஏண்டா அரேபிய குதிரை மாதிரி பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு ஒண்ணு நடக்கலன்றிய? ஏன் அடக்க முடியலையா? அரேபியன் குதிரை தான், ஆனா கிட்ட போன உதைக்குதே. ஏண்டா பின்னாடி போற? முன்னாடி போக வேண்டியதானே. அவனை நீ உதப்பட்டே சாவ போற. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவ கைய கூட தொட விடப்பட்டா. என் பொண்டாட்டி பண்ணதையே உன் பொண்டாட்டியும் பண்ற? அப்படியா? அப்புறம் எப்படி எட்டு பிள்ளை பத்த வந்துருச்சு, பிள்ளை பிறந்துருச்சு. ஓஹோ, அப்ப பிள்ளைங்களாம் மந்திரத்துக்கு பிறந்ததா? உனக்கு பிறக்கலையா? மண்டையா, ஒரு தாயத்தை மந்திரிச்சு கட்டினேன். எங்க கையில சுத்தி சுத்தி வந்தாளே. எத என்ன, 10 வருஷமா நைச்சுட்டு இருந்தாலும் 8 குழந்தைங்க. வெரி ஃபாஸ்ட். என்ன 2 வருஷம் வேஸ்ட் பண்ணிருக்கா? அதை ஃபாஸ்ட்ன்றீங்க? அப்ப இவனுக்கு தாயத்தை கட்டினா உதிரி அடைக்கிறான்ற? ஆமாண்டா, எனக்கு தெரிஞ்ச சாமியார் ஒருத்தர் இருக்காரு, மாடசாமி சாமி, மாரியம்மன் கோவில் தெரு ஸ்பெஷலிஸ்ட். மாடசாமி சாமியார். இவங்களுக்கு முன்னாடி பார்த்தனமே. ஓம் சக்தி ஜக்கம்மா, ஓம் ரீம் ராம் ரஹீம் சலீம் சலீம் சலீம். அத்தேரி கேட்ட மாதிரி இருக்கே. பரையேறி சாராரி கோராரி.
கையில தட்டோட வருது. தட்டோடு வந்து நிற்கும் குள்ளமான பெண்ணே, இன்னும் 6 மாதத்தில் உனக்கு கல்யாணம் நடக்கும். ஆடச்சி, கண்ணு திறந்து பாரு காசுமால. மீனாட்சி நீயா? ஒரு தடவை எங்க வீட்டுக்கு வேஷம் போட உன்ன கூட்டியாண்டா, நீ ஊருக்கே வேஷம் போட்டா ஏமாத்தி நிற்கிற. பேப்பல எடுத்து பிசாசு ஓட்டி போடுவா. மீனாட்சி, என்ன காட்டி கொடுத்து மாட்டி விட்டுறாத. என் பொழப்பே இதுலதான் நடந்துட்டு இருக்கு. குழந்தாய், இப்போது எதற்காக இங்கு வந்தாய்? திருட்டு முழியோட ஒரு ஆள் இப்ப இங்க வருவாரு. உன் புருஷனை பத்தி தான் சொல்ற, எனக்கு தெரியாதா? சரி, அந்த ஆள் இங்க வந்தாரு வச்சுக்க. இங்க வா. என்ன சொல்ல? என்ன சாந்தி முகூர்த்தம் தடைபடுகிறதா? ஆமா சாமி, அதுக்கு தானே வந்திருக்கோம். எனக்கு என்ன சாமி, கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டுருக்கு. மெட்ராஸ் என்னடா சாமி, கிளாஸ் போட்டுருக்கட்டும் புடிச்சிருக்கட்டும், நமக்கு அதுதான் முக்கியம். நிலைமை தெரியாம சாந்தி முகூர்த்தம். ஓ மாங்காரி, ஓங்காரி, மாங்காரி, தேங்காரி, கடங்காரி. மகனே, உனக்கு முதலிரவு நடக்கவில்லையே. எனக்கு 8 குழந்தை இருக்க சாமி. உனக்கு இல்லையா? இவருக்கு நடக்கலையே. நல்ல வேலை தப்பித்தாய். மீறி நடந்திருந்தால் உன்னுடைய கை கால் எல்லாமே இழுத்துக்கிட்டு ரத்த கண்ணீர் எம்மாறாத மாதிரி ஆயிருப்பியா. யார பத்தி சொல்றாரு? எல்லாம் உன்ன பத்தி தான். ஐயோ, என்ன சொல்றீங்க சாமி? மகனே, உன் ஜாதகத்தில் 8.5 நாட்டு சனி பிடித்திருக்கிறது. சனி 7.5 நாடு தானே? அது உனக்கியா, இவருக்கு 1 நாடு அதிகம். மகனே, வரும் அமாவாசை வரையில் உன் மனைவியே உன்னை வந்து தொட்டாலும் நீ அவளை தொடக்கூடாது. மீறி தொட்டால் அடி காத்தா. நீ எல்லாம் ஒரு நண்பனடா. மகனே, தற்காப்புக்கு இந்த தாயத்தை கட்டிக்கொள். உன் மனைவி உன்னை தொட்டால் ரத்தம் கக்குவாய், செத்து விடுவாய். உன் மனைவியே வலிய வருவாள், கட்டி பிடிப்பாள், முத்தம் கொடுப்பாள். இதற்கெல்லாம் இடம் கொடுத்தால் அடி காத்தா.